அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் தொடர்பில் வெளிவந்த தகவல். கண்காணிக்கப்படும் சமூக வலைதளங்கள், பாதுகாப்பு அமைச்சு விளக்கம். நள்ளிரவு முதல் நடைமுறைக்கு வந்த விலை குறைப்புகள், விசேட நடவடிக்கைக்கு தயாராகும் தரப்பினர். அடுத்த ஜனாதிபதி தேர்தலில் ரணில் தெரிவு செய்யப்பட வேண்டும், மொட்டு கட்சியின் விருப்பத்தை வெளிப்படுத்திய பசில் ராஜபக்ஷ. வெட்டி எறிந்த கையை பொருத்தி சாதனை படைத்த மருத்துவர்கள். பண்டிகை காலத்திற்கு தேவையான அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் போதுமான அளவு கையிருப்பில் உள்ளதாக வர்த்தக அமைச்சு தெரிவித்துள்ளது. பொருட்களின் கையிருப்பு தொடர்பில் இறக்குமதியாளர்களுடன் தொடர்ச்சியாக கண்காணிப்பு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக வர்த்தக அமைச்சின் செயலாளர் MB அத்தப்பது தெரிவித்துள்ளார். பொருட்களை மறைத்து வைத்தல் மற்றும் அதிக விலைக்கு விற்பனை செய்தல் உள்ளிட்ட நுகர்வோரை அசௌகரியங்களுக்கு உள்ளாக்கும் ஏற்பாடுகளை குறைப்பதற்காக நுகர்வோர் விவகார அதிகார சபை மற்றும் அளக்கும் அலகுகள், தரங்கள் மற்றும் சேவைகள் திணைக்களத்தின் அதிகாரிகள் குழு நாடளாவிய ரீதியில் சுற்றுவளைப்பு நடவடிக்கைகளில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். நாட்டிற்கு தேவையான உணவுப் பொருட்கள் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களை இறக்குமதி செய்வதற்கு தேவையான நிதியை பெற்றுக் கொடுக்குமாறு அனைத்து வங்கிகளுக்கும் அறிவிக்கப்பட்டுள்ளதாகவும் வர்த்தக அமைச்சின் செயலாளர் தெரிவித்துள்ளார். சமூக ஊடகங்களை கண்காணிக்கும் செயற்பாடுகள் இடம்பெற்று வருவதாக சமூக வலைதளங்களில் பரவி வரும் செய்திகள் தொடர்பில் பாதுகாப்பு அமைச்சு விசேட அறிக்கை ஒன்றை வெளியிட்டு விளக்கம் அளித்துள்ளது. எவ்விதமான கண்காணிப்பு செயல்பாடுகளும் இடம்பெறவில்லை எனவும், சமூக வலைதளங்களில் இது தொடர்பில் பரவி வரும் செய்திகள் முற்றிலும் தவறானவை எனவும் பாதுகாப்பு அமைச்சின் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அனைத்து தொலைபேசி உரையாடல்களும் பதிவு செய்யப்படுதல், தொலைபேசி அழைப்புகளை சேமித்தல், வாட்ஸ்அப் முகப்புத்தகம் மற்றும் ட்விட்டர் ஆகியவற்றை கண்காணிக்கும் செயற்பாடுகள் இடம்பெற்று வருவதாக சமூக வலைதளங்களில் அண்மைய நாட்களில் செய்திகள் பரவி வருகின்றன. இது தொடர்பிலேயே பாதுகாப்பு அமைச்சு தனது விளக்கத்தை அளித்துள்ளது. நேற்று நள்ளிரவு முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் உணவுப் பொருட்கள் பலவற்றின் விலை குறைக்கப்பட்டுள்ள நிலையில் இன்றைய தினம் கொழும்பு புறக்கோடை பிரதேசத்தில் உள்ள அனைத்து உணவகங்களிலும் விசேட சோதனை நடவடிக்கை மேற்கொள்ளப்படவுள்ளது. குறித்த உணவகங்கள் வாடிக்கையாளர்களுக்கு குறைந்த விலையில் உணவுப் பொருட்களை வழங்குகின்றனவா என்பதை பரிசோதிப்பதற்காகவே இவ்வாறு சோதனை நடவடிக்கை மேற்கொள்ளப்படவுள்ளது. அகில இலங்கை உணவக உரிமையாளர்கள் சங்கம் இதனை குறிப்பிட்டுள்ளது. சிங்கள தமிழ் புத்தாண்டுக்காக கிராமங்களுக்கு செல்லும் மக்களும் அனைத்து நுகர்வோருக்கும் அதிக விலைக்கு உணவுப் பொருட்களை விற்பனை செய்யும் கடைக்காரர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்குமாறு சம்பந்தப்பட்ட தரப்பினருக்கு அறிவிக்கப்படும் என சங்கத்தின் பேச்சாளர் ஒருவர் தெரிவித்தார். நேற்று நள்ளிரவு முதல் சோற்றுப்பொதி, ஃப்ரைட் ரைஸ் மற்றும் கொத்து ஆகியவற்றின் விலையை 20% குறைக்க அகில இலங்கை சுற்றுணிச்சாலை உரிமையாளர்கள் சங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அடுத்த ஜனாதிபதி தேர்தலும் இந்த நாட்டின் ஜனாதிபதியாக வர வேண்டும் என்பது மொட்டு கட்சியில் உள்ள பலரினதும் விருப்பம் என ஸ்ரீலங்கா பொதுஜன புனமுனவின் தேசிய அமைப்பாளரும் முன்னாள் அமைச்சருமான பசில் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் பொழுது அவர் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார். மேலும் தெரிவிக்கையில், முதலில் ஜனாதிபதி தேர்தல் அறிவிப்பு வரட்டும், அதன் பின்னர் வேட்பாளர் தொடர்பில் பேசி இறுதி முடிவெடுப்போம். எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ஸ்ரீலங்கா பொதுஜன புனமுனவின் ஜனாதிபதி வேட்பாளராக தற்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை முன்னிறுத்துவதற்கு முன்மொழியப்பட்டுள்ளது என அமைச்சர் கஞ்சன விஜயசேகர் தெரிவித்திருந்தார். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை அடுத்த ஜனாதிபதி தேர்தலில் வேட்பாளராக களமிறக்க வேண்டும் என மொட்டு கட்சியினர் பலர் யோசனை முன்வைத்துள்ளனர். எனினும் காலம் வரும்பொழுது அதற்குரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று பசில் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். 4 மணி நேர சத்திர சிகிச்சையின் பின்னர் வெட்டி எறியப்பட்ட கையை வெற்றிகரமாக பொருத்தியதாக கேகாலை பொது வைத்தியசாலை தெரிவித்துள்ளது. கேகாலை ஏற பந்துபட்டிய பிரதேசத்தில் உறவினர்களுக்கு இடையிலான தகராறு எல்லை மீறி சென்றதை அடுத்து 21 வயதான பெண் மீது மண்ணாக்கத்தியால் தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. அந்த தாக்குதலில் பெண்ணின் இடது கையின் கீழ்ப்பகுதி துண்டிக்கப்பட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். எனினும் துண்டிக்கப்பட்ட கையின் பாகம் ஐஸ் பையில் வைக்கப்பட்டு யுவதி உடனடியாக கேகாலை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். உடனடியாக செயற்பட்ட கேகாலை பொது வைத்தியசாலையின் விசேட சத்திர சிகிச்சை நிபுணர் வைத்தியர் ஆனந்த ஜெயவர்தன் உள்ளிட்ட வைத்தியர்கள் குழுவினர் உடலில் இருந்து பிரிந்த கையை பொருத்தி சத்திர சிகிச்சையை ஆரம்பித்தனர். உதவிய வைத்தியர்கள், மயக்க மருந்து நிபுணர் தாதி உத்தியோகத்தர்கள், சுகாதார உதவி குழுக்கள் மற்றும் இரத்த வங்கியின் உதவியினால் யுவதியின் கை வெற்றிகரமாக பொருத்தப்பட்டதாக விசேட சத்திர சிகிச்சை நிபுணர் ஆனந்த ஜெயவர்தன தெரிவித்துள்ளார். அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் தொடர்பில் வெளிவந்த தகவல். கண்காணிக்கப்படும் சமூக வலைதளங்கள், பாதுகாப்பு அமைச்சு விளக்கம். நள்ளிரவு முதல் நடைமுறைக்கு வந்த விலை குறைப்புகள், விசேட நடவடிக்கைக்கு தயாராகும் தரப்பினர். அடுத்த ஜனாதிபதி தேர்தலில் ரணில் தெரிவு செய்யப்பட வேண்டும், மொட்டு கட்சியின் விருப்பத்தை வெளிப்படுத்திய பசில் ராஜபக்ஷ.
வெட்டி எறிந்த கையை பொருத்தி சாதனை படைத்த மருத்துவர்கள்.